கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதலாம் நிருபம் 5:10 1 Timothy 5:10. பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாயிருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்ப ஒரு விதவை கூட்டத்துல சேர்த்து கொள்வதற்கு முதலாவது என்ன கண்டிஷன் சொன்னாரு, அவங்க வந்து 60 வயது குறைவாரவங்களா இருக்கக்கூடாது. ரெண்டாவது என்ன இருக்கணும், அவங்க ஒரு புருஷனுக்கு மனைவியா இருக்கணும். மூணாவது என்ன சொல்றாரு, அவர்கள் பிள்ளைகளை வளர்த்து. ஒரு பிள்ளைகளை சரியான முறையில வளர்க்க வேண்டியது ஒரு தாயினுடைய பொறுப்பு. அவங்க நல்ல பிள்ளைகளை வளர்த்தார்கள் என்று சொல்லக்கூடியதா பிள்ளைகளை வளர்த்து. அடுத்து நான்காவது என்ன, அந்நியரை உபசரித்து. தெரியாத உறவினர் அல்லாத அந்நியர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை உபசரித்தவங்களா இருக்கணும். ஐந்தாவது என்ன சொன்னாரு, அவர்கள் பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி. இப்ப பரிசுத்தவான்களை கால்களை கழுவி என்று சொல்லும்போது மாம்ச பிரகாரமா அந்த காலத்துல பரிசுத்தவான்கள் நடந்து வரும்போது புழுதியில வந்தாங்க, அவங்களுக்கு ஷூ இல்ல, சாக்ஸ் இல்ல, அதனால அவங்களுடைய கால்களை கழுவுவது என்பது அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்வது, அவர்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ அந்த உதவி செய்வது, சரியா? ஆறாவது என்ன சொல்றாரு, உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து. யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடியதா. அடுத்து ஏழாவதா, நற்கு சகலவித நற்கிரியிலும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து. என்ன, எல்லா விதமான நற்கிரியைகளையும் எப்பொழுதும் செய்வதற்கு ஜாக்கிரதையா உள்ளவங்களா இருந்து அப்படிப்பட்ட நற்கிரியை குறித்த நற்சாட்சி பெற்றவங்களா இருந்தா அவங்கள விதவைகள் கூட்டத்துல சேர்த்து கொள்ளணும். ஏன்னா அதற்கு பின்பாக அவர்களை பாதுகாக்க பராமரிக்கிற பொறுப்பு யாருக்கு வந்துருது, சபைக்கு வந்துருது என்று சொல்லக்கூடிய காரியம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம்னா அப்போஸ்தலன் நடவடிக்கை 9:10 யோப்பா பட்டணத்துல நம்ம ஒரு ஆளை பார்க்க முடியும். அப்போஸ்தலன் நடவடிக்கை 9:36-39 உள்ள வசனங்கள்ல தொற்கால பத்தி சொல்லப்படுது. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாசையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியால் பேதுரு அவளிடத்தில் இருக்கிறார் என்று அவர்கள் கேள்வி சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இதல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் மேல்வீட்டு அறைக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது, பாருங்க, தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். என்ன, இவ வந்து ஒரு நல்ல சீஷை, நற்கிரியை தர்மங்கள் மிகுதியா செய்து கொண்டு வந்தா, கூட இருந்தவங்களுக்கு அங்கிகளையும் வஸ்திரங்களையும் கொடுத்து நற்கிரியை நடந்தவங்களா இருந்தாங்க, அப்படி சாட்சி பெற்றவங்கள விதவைகள் கூட்டத்துல சேர்த்துக்கொள் என்று சொல்லக்கூடியது. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம இந்த நாட்கள்ல வழக்கமா பார்த்தோம்னா விதவைகள் என்றாலே அவங்க கிறிஸ்தவங்களா இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் இல்லாதன்னு நிறைய பேர் வந்து எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்றவங்களா தான் இருக்கிறாங்க. எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் ஆண்டவர் என்னை இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவங்க தான் அது அநேகர் இருக்கிறாங்களே ஒழிய, நிறைய பேர் ஆண்டவருக்கென்று வாழணும், நான் அவருக்கென்று நற்கிரியை செய்யணும்னு சொல்லக்கூடியவங்களா இல்லை. நீங்க எவ்வளவு பேர்கிட்ட பேசிட்டு, நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன், அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் எனக்கு ஆண்டவர் இப்படி செஞ்சாரு, ஏன் ஆண்டவர் என் புருஷனை எடுத்துட்டாரு, ஏன் எனக்கு இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அவங்கள என்னன்னா தங்களை குறித்த காரியம் பிரதானமா இருக்குமே ஒழிய நான் என்ன செய்ய முடியும்னு பாக்குறது இல்ல. நான் வந்து சகோதரிகளுடைய இழப்புகளை குறிச்சு நான் சிறுமைப்படுத்தல, அவங்க தனித்து இருக்கிறத குறிச்சு நான் வந்து தவறுதலா பேசல, ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லைன்னு சொல்லல. ஆனா மெஜாரிட்டி மக்கள் அப்படி இருக்கிறாங்க. அதே சமயத்துல எனக்கு தெரிந்த அருமையான சகோதரிகள், கணவனை இழந்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து ஆவிக்குரிய முறையில இன்னும் அருமையா மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்றவங்களாவும் ஜெபிக்கக்கூடியவங்களாவும்
எனக்கு தெரிஞ்சு அநேக தாய்மார்களை எனக்கு ஆண்டவர் கொடுத்துறார், அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்க வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? ஒருவேளை நீங்க ஒரு விதவையா இருந்து இல்ல உங்களுக்கு ஒரு தவறான காரியம் நடந்திருந்தாலும், நீங்க ஆண்டவருக்கென்று ஒரு நல்ல சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, நல்லபடியா பிள்ளைகளை வளர்த்து மற்றவங்களை உபசரித்து துன்பப்படுறவங்களுக்கு உதவி செய்து பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்து எல்லா விதமான நற்கிரியிலும் நற்சாட்சி பெற்றவங்களா இருக்கிறீங்களா? அப்படி மாற உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, தங்களுக்கு நடந்த கொடுமைகளையும் தங்களுக்கு நடந்த காரியங்களை குறித்து மனவேதனையும் துக்கத்தோடு இல்லாதபடி தேவனை குறித்த ஒரு விசுவாசத்திலும் தேவனுக்கென்று நற்கிரியை செய்து நற்சாட்சி பெற்றவர்களுமாய் மாறி உம்முடைய நாமத்துக்கென்று வாழக்கூடிய மக்களாய் இவர்கள் ஒவ்வொருவரும் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை சந்திப்போம்.